உலக மூத்த குடிமக்கள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக கோவையில் இயங்கும் இன்ஹவுஸ் மெடிகேர் முதியோருக்கு முதல் வணக்கம் என்னும் முதியோர் உதவி எண்ணை அறிமுகம் செய்தனர். கோவையில் ராம்நகர் பகுதியில் இன்ஹவுஸ் மெடிகேர் என்னும் முதியோர்களுக்கான பராமரிப்பு மையம் இயங்கி வருகின்றது. முதியோர்களை தற்காலிகமாக மற்றும் நிரந்தரமாக பராமரிப்பதற்கான மருத்துவ வசதி, மறுவாழ்வுக்கான வசதிகள் என அனைத்து வசதிகளும் இம்மையத்தில் இருக்கின்றன. முதியோர் நலன் சார்ந்து இயங்கும் இந்த மையத்தில் மூத்த குடிமக்களுக்கான தினத்தை முன்னிட்டு முதியோருக்கு முதல் வணக்கம் என்னும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக முதியோர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளுக்காக பிரத்யேக முதியோர் உதவி எண்ணை இன்ஹவுஸ் மெடிகேர் பராமரிப்பு மையம் அறிமுகம் செய்தது. கோவை மாநகராட்சி ஆணையர் பிரதாப் கலந்து கொண்டு முதியோர் உதவி எண்ணான 96 26 33 22 20 என்ற அலைபேசி எண்ணை அறிமுகம் செய்தார். தமிழ்நாடு அரசாங்கத்தின் மக்களை தேடி மருத்துவம் போன்று தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக முதியோரை தேடி சென்று உதவுகின்ற புதுமை திட்டமாக முதியோருக்கு முதல் வணக்கம் திட்டம் அமைந்திருக்கின்றது. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் ஹசீப் கான். நான் இன்ஹவுஸ் மெடிகேர் என்ற நிறுவனத்தின் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். நாங்கள் வந்து கரண்ட 8 ஆண்டு காலமாக வந்து ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 2015 ஸ்டார்ட் பண்ணோம். 2015 ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அட் ஹோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்டேஷன் அட் ஹோம், நர்சிங் சர்வீசஸ், லேப் சர்வீசஸ், ஃபிசியோதெரப்பி, என்னென்ன வீட்டுக்கு தேடி வரும் மருத்துவம், மருத்துவ சேவைகள் என்னென்ன வந்து வீட்டில் வச்சு பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் கடந்த 8 வருடமாக. இப்போது 2018 முதல் வந்து எங்களுடைய சென்டரில் வந்து பேஷண்ட்ஸையும் வந்து அட்மிட் பண்ணி பார்த்துக்குறோம். இது வந்துட்டு லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டி ஆர் டிரான்சிஷனல் கேர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டி என்றால் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேஷண்ட்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி பேஷண்ட் அண்ட் அட்டண்டர்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை, வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத இருக்கிறவங்களை வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து வச்சு ரவுண்ட் த கிளாக் நர்சிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்க பெட்டரான பிறகு அவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் தருவாயில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். பொதுவாக வந்து ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பக்கவாதம் வந்துட்டு அதுலேருந்து மெயினாக வந்து அக்யூட் ஃபேஸில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேற்கொண்டு வந்து மெயினாக வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் தான் உங்களுக்கு தேவைப்படும். ரீஹாபிலிட்டேஷனுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து அது பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய சென்டரில் அட்மிட் பண்ணி பார்த்துப்போம். இப்போ ஏதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படும். அந்த பேஷண்ட்ஸுக்கும் வந்துட்டு எங்களுடைய சென்டரில் அட்மிட் பண்ணி நாங்கள் மருத்துவ சேவை செய்கின்றோம். ஆகஸ்ட் 21 வந்து வேர்ல்ட் சீனியர் சிட்டிசன் டே. ஸோ எங்களுடைய கான்செப்டே வந்துட்டு எல்டர் கேர் கான்செப்டு. ஸோ எல்லாமே வந்து எல்டர்ஸ் வந்து பார்த்துக்கிறனால வந்து டு கமெமரேட் தி வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே, வி தாட் இட் வில் பி நைஸ் டு டூ சம்திங் பெட்டர் ஃபார் தி எல்டர் கம்யூனிட்டி. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை வந்துட்டு லான்ச் பண்ணுறோம். இன்றைக்கி கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன் பிரதாப் முன்னிலையில் வந்து அவர் தான் சீஃப் கெஸ்ட். இன்றைக்கி அவர் அன்வர்தீன் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் டாக்டர் ஜேஎஸ் புவனேஸ்வரன், இவங்க எல்லாம் டிக்னிட்ரிஸ் இன்றைக்கி. ஸோ இவங்களை வச்சு வந்து இந்த ஹெல்ப்லைன் நம்பரை லான்ச் பண்ண போகிறோம். இந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னா 24 hours வந்துட்டு இந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஆனில் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு தேவை இருந்தாலும் அவங்க வந்து எங்களை அணுகலாம், ஃபோனில் கூப்பிடலாம். ஃபோனில் கூப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு தேவையான கைடன்ஸு, இல்லை ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு இப்போ ஒரு ஆம்புலன்ஸே தேவைப்படுது அவங்களுக்கு, திடீர்னு யாரை கூப்பிடணும் தெரியல, இந்த நம்பரை கூப்பிட்டா நாங்கள் வந்துட்டு அந்த பக்கத்தில் எந்த ஏரியான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இப்போ வந்துட்டு திடீர்னு வீட்டில் மயக்கமாகி ஒருத்தர் படுத்துட்ருக்கிறாரு, என்ன பண்ணணும்னு தெரியல, எங்களை கூப்பிட்டாருனா ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும், நாங்கள் எங்களால் வந்து அங்கே அட்டன் பண்ண முடியுமா, பக்கமாக இருந்து அட்டன் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை யார் நர்சிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட் எய்டுக்கு வந்துட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற கைடன்ஸை கொடுக்கலாம்.
இல்லை வேற ஏதாவது தேவை இருக்குது, மேன் பவரே ஒரு தேவை இருக்குது, ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகணும், அதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாராவது ஒரு மேன் பவர் தேவைப்படுதுன்னா அது கூட ப்ரொவைட் பண்ணலாம். எனி சர்வீசஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பரை வந்து பேசிக்காக வந்து கோயம்புத்தூர் மக்களுக்காக வந்துட்டு இப்போ லான்ச் பண்ணுறோம். போக போக வந்துட்டு மேற்கொண்டு வந்துட்டு மற்ற இடங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ வந்துட்டு ரைட் நவ் எங்களுடைய ஃபெசிலிட்டியில் 25 பெட் இருக்குது. வரும் காலங்களில் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்துட்டு இன்னொரு 75 பெட்ஸ், டோட்டலாக வந்துட்டு ஒரு 100 பெட்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூரில் மட்டும் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ரிமோட் மானிட்டரிங் சர்வீசஸ் சார், ரிமோட் மானிட்டரிங் சர்வீசஸ், ஒரு இப்போ வீட்டில் வந்து பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிவைஸ் கொடுத்துருவோம். இங்கே வந்து எங்களுடைய சென்டரில் வந்துட்டு ரவுண்ட் த கிளாக் வந்து இங்கேயே உட்காந்துட்டு ஒரு மானிட்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது அவங்களுடைய உடல்நிலையில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து பார்த்து வந்துட்டு சொல்லுவோம். அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு இல்லை அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்துட்டு இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவங்க எங்களை வந்துட்டு கூப்பிட்டு கேட்கலாம். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு வருங்காலங்களில் வந்துட்டு நாங்கள் லான்ச் பண்ணுவோம். நம்பர் கண்டிப்பாக வந்து இப்போ தான் வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது கோயம்புத்தூரில் அப்படின்ட்டு. வீடு தேடி வரும் மருத்துவம் வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து ப்ரொஃபஷனலாக வந்துட்டு சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நாங்கள் வந்து கடந்த ஒரு வருடமாக வந்து கிட்டத்தட்ட 100 கேம்ப்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டோம் வெவ்வேறு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில், கேட்டட் கம்யூனிட்டிஸில். என்ன ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம், இந்த மாதிரி வந்து சர்வீசஸ் கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குதுங்கிறதே வந்து தெரியல. ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்துட்டு நீங்கள் எல்லாம் வந்து மீடியா வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்துட்டு இதுதான் முதல் முதலையாக வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 9626333220. இந்த நம்பரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சேவைகள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து வழங்குவோம். என்னுடைய பேர் டாக்டர் ஹசீர் கான், ஃபவுண்டர் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் இன்ஹோஸ் மெடிக்கல்.